Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்ப டேஸ்டியான யம்மியான சாக்லேட் சாஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, கண்டென்ஸ்ட் மில்க் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது இதில் வந்து நம்ம 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சர்க்கரையை போட்டுடலாம். அதே மாதிரி கொக்கோ பவுடரையும் போட்டுடலாம். இப்போது இந்த ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்போந்தான் சாக்லேட் சாஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்த உடனே 2 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கோதி வந்து சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து கரெக்ட் பதத்தில் வந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு சாஸை ஊற்றி இப்படி செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த சாஸ் வந்து மொத்தமாக விழுகணும். அந்த தண்ணியாக விழக்கூடாது. ஸோ இப்போ அது வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம சாக்லேட் சாஸ் ரெடி. இப்போ இதை ஆற வச்சு நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான சாக்லேட் சாஸ் வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவு ஈஸியாக நம்ம சாக்லேட் சாஸ் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமான சாக்லேட் சாஸ் ரெடி.